வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் சீக்குவல் சர்வரில் டேபிள் எப்படி டெலீட் பண்ணுறது ட்ரா பண்ணுறது அப்புறம் ட்ரங்க்ரியேட் பண்ணுறதுக்கான கான்செப்ட் தான் இங்கே பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி அதுக்கான ரோஸை இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இங்கே டிபிஎல் ஸ்டூடெண்ட்ங்கிறது டேபிளோட நேமு எஸ்என்ஓ நேம் ஸ்டாண்டர்ட் அண்டு டேட் ஆஃப் பர்துங்கிற மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன் அண்டு அதுக்கு ஒரு நாலு ரோ இன்சர்ட் பண்ணிட்டேன் ரைட் இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்டு ஸ்டார் ஃப்ரம் டிபிஎல் student ஓகே நாலு ரோ இருக்குது இப்போ இதில் இந்த பர்டிகுலர் தேர்ட் ரோவை நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு தேர்ட் ரவை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் வேறு SNO is equal to த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுப்போம் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த தேர்ட் ரோ மட்டும் ஓகே இப்போ செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த கோரி ரைட் இப்போ டெலீட் பண்ணுறதுக்கு இந்த செலக்ட் ஸ்டார்னு கொடுக்குறோம் இல்லையா அதுக்கு பதிலாக டெலிட்னு கொடுக்குறோம் அவ்வளோதான் இப்போ நான் அப்படியே கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஒன் ரோஸ் அஃபெக்டட் அப்படின்ற மாதிரி வருது இப்போ நான் வந்து இந்த பர்டிகுலராக செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஎல் ஸ்டூடெண்ட் அதை மட்டும் செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இதில் ஒன் டூ த்ரீ இல்லை ஃபோர் இருக்குது ஏன்னா இந்த கொரியில் த்ரீ வந்து டெலீட் ஆயிரும் ரைட் ஓகே இப்போ டெலீட் இப்படி இருக்கு இல்லையா கண்டிஷன் கொடுக்காம எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா ஆகும் டோட்டலாகவே டேபிளில் இருக்க கண்டென்ட் எல்லாமே டெலிட் ஆயிரும் ரைட் இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் த்ரீ ரோஸ் அஃபெக்டட் ரைட் இப்போ போய் நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஎல் ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பார்த்தா காலம் நேம்லாம் வருது பட் கீழே வந்து இருக்கு ஏன்னா எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு ரைட் ஓகே இது மட்டும் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் கண்டிஷன் கொடுத்தும் நாம் டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்ணலாம் நார்மலாக எப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு அதே தான் ஓகே எங்கள் கண்டிஷன் மட்டும் எப்படி இருந்தாலும் கொடுத்துக்கலாம் ரைட் அடுத்து ட்ரங்கேட் ட்ரங்கேட் டேபிள் டேபிளோட நேம் டிபிஎல் ஸ்டூடெண்ட்டுங்கிறது நம்மளோட டேபிள் நேம் இப்படி கொடுத்து நான் அந்த ட்ரங்க் கொடுத்தேன்னா ஆகும் இந்த டேபிள்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாம் டெலிட் ஆயிடும் டேபிள் ரீசெட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் பட் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகாது ரைட் இப்போ டெலீட்டுக்கும் இப்போ இந்த கமெண்ட் பார்த்தோன்னா என்ன வருது டெலிட் ஃப்ரம் டிபிஎல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னாலும் அதே தான் நடக்குது ஓகே இப்போ நம்ம பண்ணது தான் லாஸ்ட்டாக பண்ணது அப்போ கொடுத்தோடனே அந்த மாதிரி செலக்ட் இது வருது பட் ட்ரங்கேட் பண்ணாலும் அதானே வருது என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பண்ணால் இப்போ டெலிட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறேன் நாலு பேரும் இன்சர்ட் ஆயிடுச்சு இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் இந்த ஐடென்டி காலம் பார்த்திங்கன்னா இந்த எஸ்என்ஓ ஐடென்டி காலம் இது பார்த்திங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்படின்ட்டு வருது அதாவது அந்த பர்டிகுலர் இதுதான் ரோ தான் டெலிட் ஆகிருக்கே தவிர அந்த டேபிளில் இருக்க சில கான்செப்ட்ஸ் எல்லாம் ரீசெட் ஆகலை மீன் ஐடென்டிட்டி அடுத்தடுத்தது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா லாஸ்ட் ஐடென்டிட்டி ஃபோராக இருந்துருக்கு அதுக்கப்புறம் அது இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்படின்ற மாதிரி இருக்குது பட் இதே ட்ரங்கேட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நடக்காது ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் சும்மா கிரியேட் பண்ணால் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அந்த மாதிரி கான்செப்டாக மாறிடும் அதுதான் ட்ரங்கேட்டுக்கு டெலிட்டுக்கும் இன்னும் நிறைய இருக்குது பட் இப்போதைக்கு பேசிக்காக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது ஓகே இப்போ நான் ட்ரங்கேட் டேபிள் இப்போ நான் கொடுக்குறேன் ரைட் இப்போ இன்சர்ட் பண்ணுறேன் இப்போ இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டிங்லேருந்து ஒன் டூ ஃபோர் வருது ரைட் டெலிட் பண்ணால் என்ன நடந்தது ஓகே அந்த ஐடென்டிட்டியை கண்டினியூ பண்ணிச்சு பட் ட்ரங்கேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஐடென்டிட்டியும் என்னாகவே ரீசீட் ஆகி ஸ்டார்ட்லேருந்து வரும் ஓகே அடுத்து டிராப் டிராப் ரொம்ப சிம்பிள் டிராப் டேபிள் டிபிஎல் ஸ்டூடெண்ட் அவ்வளோதான் இப்படி கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் டேபிள் ட்ராப் ஆயிரும் இன்னும் வேறு மாதிரின்னா எங்கள் டேபிளுக்குள்ள இல்லையா இதை ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்தாலும் டெலிட் கொடுக்கலாம் நம்ம விருப்பம் எப்படி கொடுத்தாலும் ஓகே இங்கே கொரியில் வந்து ட்ராப் டேபிள் டிபிஎல் ஸ்டூடெண்ட் இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நான் ரெஃபரஸ் பண்ணி பார்த்தேனா அங்கே டேபிள் இருக்காது ரைட் என்ன மறுபடியும் க்ரியேட் பண்ணிவிட்டு கிராஃபிக்கலாக பண்ணாலும் பார்த்துக்கலாம் க்ரியேட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் இருக்கு right click delete delete edge table table இருக்கு content delete பண்டுதுக்கு total எல்லாம் delete பண்டுதுக்கு delete from tbl student அப்படின்ற இந்த content and இதே வந்து ஒரு particular பண்ணனும் அப்படின்னா where condition use பண்ணி பண்ணம் வேண்டிதாக இருக்கும் delete from particular table name where condition என்னும் அதைக்குடுக்குனும் right ட்ரங்க்யேட் பண்ணோம் அப்படின்னா டேபிளில் இருக்க எல்லா கண்டென்ட்டும் ரீசெட் ஆயிரும் அதுதான் ட்ரங்கேட்டோட கான்செப்ட் ட்ராப் அப்படிங்கிறப்ப டேபிளை டோட்டலாக டேட்டா பேஸில் வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் லாஜிக் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சாஃப்ட் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி